வணக்கம், வெல்கம் பேக் டு அ ரேர் சாட்டர்டே ஆஃப் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன், ஆமாம், இன்றைக்கி ஒரு ரேர் சாங் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம வந்து இதை ஜாஸ்தி கண்டுக்காம ராஜசாருக்கே ரொம்ப என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே என் பாட்டை அப்படி சொல்லிட்டு அவர் 5 வருஷம் கழிச்சு தெலுங்கில் தூக்கி போடுறாரு இதே டியூனை. அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் மாறுது, சுச்சுவேஷனே மாறுது, சோகமாகுது. அந்த பாட்டு இன்றைக்கி வரைக்கும் கல்ட் சாங்குங்க. எங்கேயாவது போய் நீங்கள் பிரேமலேத நீ அப்படின்னு பாட்டிங்கன்னா மொத்த ஆந்திராவும் கைத்தட்டும். நம்ம விட்டோமே, நம்ம விடக்கூடாதே. நாளும் என் மனம் இனி பாடும் மோகனம். நிலவு சுடுவதில்லை படத்தில் புலமை பித்தனையா வரிகள் எழுத இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் யேசுதாஸ் சாரும் ஜானகி அம்மாவும் பாடிய இந்த பாட்டு இருக்கே, காதல் பாட்டு தான். ஆனால் இதில் என்னெல்லாம் காதல் இருக்குது தெரியுமா? ரெண்டு கிட்டாரை ராஜா சார் காதலிக்கிறார். சரி, அந்த ரெண்டு கிட்டாரு ஒன்றோட ஒன்று காதலிச்சா அது எப்படிப்பட்ட டுவேட்டாக இருக்கும்? உண்மையாகவே இந்த பாட்டில் அதுதாங்க ஸ்பெஷாலிட்டி. அக்கோஸ்டிக் கிட்டார் அதோடைய கார்ட்ஸும் பேஸ் கிட்டார், ஐயோ, அது ரெண்டும் ஒரு காதல் தான் பண்ணும் பாருங்க. நாளும் என் மனம் இனி பாடும் மோகனம், என்ன ஒரு வித்தியாசமான மெலடி லைன் இல்லை. கண்கள் தீட்டும் அஞ்சனம், கைகள் பூசும் சந்தனம். இந்த கேட்கும்போது நம்மளை அறியாமல் இப்படி 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 பண்ணுறோம்ல. இப்போ நான் பாடணும்போது நீங்கள் ஆடுனீங்கல்ல, அப்போ ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, இல்லை, ரெண்டு கிட்டார் தான் காதல் பண்ணதில்லை, அந்த ரெண்டு கிட்டார் தான் ரிதம். டன் 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 அக்கோஸ்டிக்கில் தலையாட்டினாலும் சரி, உன் மனம் பொன் மனம், அந்த பொன் மனம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பேஸ் லைன்ஸ் டன் 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 கேளுங்களேன், அப்போ தெரியும் இந்த ரெண்டு கிட்டாரும் காதல் கொண்ட பாட்டு என்ன ஆகும்னு. எல்லாமே எல்லாமே ஒரு அழகான வந்து ஒரு ரிதம் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும். பேக்ரவுண்டோட ஃப்ளூட்டு தத்த ரீரா எல்லாமே அந்த பேட்டர்ன்லேயே இருக்கும். பாதி இடத்துல இந்த பாட்டில் ரிதமே கிடையாது. பின்னாடி ராச ராச சோழன் ஜானகி அம்மா அங்கே உச்ச ஸ்தாயில் ஆரம்பிக்கும் போது அது வரும். அது கூட அந்த கந்தர்வன் இணைவார யேசுதாஸ் சார், ஆஹா, என்ன மாதிரி ஒரு குரல், என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் ஜானகி அம்மா யேசுதாஸ் சார். ஏழு வண்ண வானவில் ஆடும் தோரணம், புலமைப்புத்தனை அவருடைய வரிகள் என்ன அழகான வரிகள். லால லால தால லால, அப்புறம் நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்களே, தால லாலல்லா, என்ன ஆம்பிக்விட்டி பார்த்தீங்களா டியூனில். அதனால தான் இங்கே காதலாக கேட்டது, அப்புறம் பின்னாடி தெலுங்கில் சோகமாக கேட்டது. அந்த பியூட்டிஃபுல் மெலடி லைன் இது. சரி, பல்லவி ஜானகி அம்மா பாடிட்டாங்க, யேசுதாஸ் சாரோட பல்லவி வருது, நான் வேறு மாதிரி பாடுறேன். நாளும் என் மனம் இனி, ஓஹோ, என்னா ஸ்டைலு, உன் மனம் அவ்வளோ இருக்கும் அதில், பொன் பொடி பொடியாக சொக்கு பொடி சொக்கு பொடி அப்படியே தூவி தூவி பாடியிருப்பார். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்ங்க. ஒவ்வொரு இன்டர்வியூடைய ஒரு அழகும், ஒவ்வொரு இன்டர்வியூடையும் முடிகிற இடத்துல நான் சொன்னேன் அந்த ரெண்டு கிட்டாரும் பண்ணுற காதல். அதை விடுங்க, இந்த பாட்டு முழுக்கவே இந்த ரெண்டு கிட்டாரும் படுத்துகிற பாடு. இன்றைக்கி பிடிச்சிக்கோங்க கியோ ஃபாரில், இதை போட்டு எல்லாருக்கும் அடி, ஏய், என்ன மாதிரி இருக்கு பாரியா இந்த பாட்டு அப்படின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த பாட்டை ஏற்கனவே ரசித்தவங்க வெல்கம் டு மை கிளப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ, அவ்வளோதான் சொல்லணும். இன்றைக்கி இந்த பாட்டை சும்மா ஜில்லுன்னு பனி சொட்ட சொட்ட பாடியிருக்கிறது கிருஷ்ணா ஸ்ரீதரன் அண்ட் வானதி சுரேஷ். என்ன சிங்கிங்க ரெண்டு பேரும், பாட்டு ரெண்டு பேருக்குமே தெரியாது, ரேர் சாங்கில் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிட்டு பாடியிருக்காங்க, அதனால் அப்ரோச் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பாட்டுடைய நாயகர்கள் அந்த ரெண்டு கிட்டார் முதல்ல நம்ம கார்த்திக் வாசிக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே வாங்க, சங்கிருத் அப்படின்னு இன்றைக்கி ஒரு புது பேஸ் கிட்டாரிஸ்ட் நமக்காக அறிமுகமாகிறாரு, கியூ ஃபார் குடும்பத்தில் இணையிறாரு. முதல் பாட்டு என்ன மாதிரி ஒரு பாட்டு பாருங்கள், விளையாடி இருக்காருங்க. பெருமை மிகு அறிமுகம் நம்ம கியூ ஃபாருக்கு சங்கிருத். மிச்சம் இருக்கிற சுகம் சந்தோஷத்தை எல்லாம் லலித் தல்லூரி அப்படியே வாரி வழங்குவார் அவரோட வாசிப்புக்கு. கேட்கணுமா? அதே மாதிரி தான் நம்ம வெங்கட்டும் ட்ரிக்கி ரிதம் பேட்டர்னில் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கார். ஷாம் ஆஸ் யூஷுவல், அக்கா இன்னைக்கு ட்ரீட் அப்படின்னாரு. அப்படின்னா எனக்கு தெரியும் என்ன ஆகும்னு. ஒரு மியூசிஷியனுக்கு தெரியும் இந்த பாட்டோடைய வேல்யூ, அது இன்றைக்கி ஷாமுடைய ப்ரோக்ராமிங்கில் தெரியும். இது சிவாவுக்கும் ரேர் சாங் தான், ஆனால் அவர் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி நின்னார் பாருங்கள், அந்த பிரமிப்பு அவரோட விஷுவல்ஸில் தெரியும். நாளும் என் மனம் இனி பாடும் மோகனம், இனிமேல் ரேர் சாங்காக இருக்கக்கூடாதுங்க, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கேளுங்க, கிறங்குங்க, ஷேர் பண்ணுங்கள்.
மனம் இனி பாடும் மோகனம் நாளும் என் மனம் இனி பாடும் மோகனம் கண்கள் தீட்டும் அஞ்சனம் கைகள் பூசும் சந்தனம் உன்மனம் பொன்மனம் நாளும் என் மனம் இனி பாடும் இதே பாட்டை தெலுங்கில் பிரேமலதனின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், சோகம் சொட்டும் எஸ்பிபி சார் பாடியிருப்பார், வேறு மாதிரி இருக்கும், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ப்ராஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு டியூன் ஒரு மெலடியில் என்னை போடும்போது அதுக்கு எவ்வளவு கலர்ஸ் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும், என்ன ஒரு எவ்வளோ ஒரு பன்முகத்திறமை கொண்ட ஒரு டியூனாக ஒரு மெலடி லைனாக ராஜா சார் அமைச்சிருக்கார். இன்றைக்கி நம்ம ரசித்த ஒரு அனுபவம் இருக்கே அது வேறு, அது காதல், அது ரொமான்ஸ். QFR-ல இந்த மாதிரி ரேர் ஜெம்ஸும் அப்பப்போ எதுக்கு எடுத்து போடுறோம், ஆக்சுவலி இதுக்காக தான் ஆரம்பித்ததுனாலும் அடிக்கடி ரேர் சாங் போட்டாலும் அதுக்கு மரியாதை இல்லை. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ரேர் ஜெம் எடுத்து அப்படி வெளியே விடணும், ஆஹா அப்படின்னு பல பேருக்கு ஞாபகம் வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை, அந்த சந்தோஷம் எங்களுக்கும் கிடைக்கும். எனக்கு எதுவுமே ரேர் கிடையாது, நான் எல்லாத்தையும் கேட்டு வளர்ந்தவ தான். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திப்பேன். நாளைக்கு பாட்டு போடலான்னு வச்சோம், அதுக்கு இன்னும் வரல, நான் நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும்போது ஒரு ரேர் சாங்கோடையே சந்திப்போம் மறுபடியும். ஆனால் அது எனக்கு ஒரு ஆசை, விஜயபாஸ்கர் சார் ரொம்ப நாளாக நம்ம கேட்கல, அவருடைய பாட்டு ஒன்று போடலாமா, ஒரு காலத்தில் ஹிட்டு தான் இந்த பாட்டு, ஆனால் இன்றைக்கி சில பேருக்கு ரேர்னு தோணலாம், அது ஒரு பிளான் இருக்குது, கண்டிப்பாக அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மெல்லிசமன்றோட ரேரும் ஒன்று ரெடியாக இருக்குது, இது ரெண்டுத்தில் எது வரப்போகுது நீங்கள் ஆசையாக காத்துட்டுருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் வணக்கம்.